ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் வெல்ஃபேர். நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா, இ ஸ்மார்ட் ரேஷன் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் வெல்ஃபேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இ ஸ்மார்ட் ரேஷன் கார்டினால என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது பார்க்கலாம், நன்மைகள் இருக்குது பார்க்கலாம். சப்போஸ் உங்கள் ஸ்மார்ட் ரேஷன் தொலைஞ்சு போச்சிங்கன்னா இது வந்து நீங்கள் மாற்றாக பயன்படுத்தி கொள்ளலாம். சப்போஸ் ஒரு சிலர்லாம் வாடகை வீட்டில் இருப்பாங்க, அவங்களாம் சப்போஸ் வேறு அட்ரஸ் சேஞ்ச் ஆனாங்கன்னா வேறு புது வீட்டுக்கு என்ன போனாங்கன்னா, ஸோ அட்ரஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ஆன்லைன் அப்டேட் பண்ணிவிட்டு இந்த தற்காலிகமாக இந்த இ ஸ்மார்ட் ரேஷன் கார்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நிறைய பயன்கள் இருக்குது. நீங்கள் மறக்காமல் இந்த ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வந்து எப்படி இ ஸ்மார்ட் ரேஷன் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப் அட்ரஸ்க்கு போகணும். நீங்கள் இந்த வெப் அட்ரஸுக்கு tnpds.gov.in இந்த வெப் அட்ரஸ்க்கு போகணும். நீங்கள் ஒன்ஸ் போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இதில் இங்கிலீஷ் வெர்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் இங்கிலீஷ் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. எது உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்ணிட்டால் பெனிஃபிஷியல் வாங்கி போங்க. இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் ஐடி நம்ம மொபைல் நம்பர் கொடுங்க. ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, அந்த மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்க, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர். தென் டைப் பண்ண சமயம் ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு இங்கே என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. தென் உங்களுடைய டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் டேஷ்போர்ட் ஓப்பன் ஆச்சுன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸ்மார்ட் கார்டு பிரிண்ட் கிளிக் பண்ண உடனே கீழே சைடில் ரைட் சைடில் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லுவோம். தமிழ்லையும் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் இங்கிலீஷாகவும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இ ஸ்மார்ட் ரேஷன் கார்டு. ஸோ தற்காலிகமாக நீங்கள் வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டு தொலைஞ்சி போச்சுன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இது இங்கிலீஷாக தமிழ் எதுவுமே சூஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோட் நான் இங்கிலீஷ் கொடுக்குறேன், டவுன்லோட் பிரிண்ட் காப்பின்னு கொடுங்க. டவுன்லோட் பிரிண்ட் காப்பின்னு கொடுத்த உடனே ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகும், டவுன்லோட் ஆகும். பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் பண்ணி நீங்கள் பிரிண்ட் செஞ்சுக்கோங்க. உங்கள் இ ஸ்மார்ட் ரேஷன் கார்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டுக்கு வந்து பதிலாக இ ஸ்மார்ட் ரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஸ்மார்ட் கார்டு தொலைஞ்சி போச்சுன்னா நீங்கள் தற்காலிகமாக இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இன்ஃபர்மேஷன் வெல்ஃபேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.